だけど、そうそう。அன்பார்ந்த ஆண்டோர்களே சான்றோர்களே எனது அருமை வட அமெரிக்கா வாழ் சகோதர சகோதரிகளே என் மகன் பாஸ்டன் ஃப்ளெச்சர் பல்கலைக்கழகத்தில் முதுமாணி பட்டம் பெற படித்து கொண்டிருந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு நான் வந்த பின் சுமார் 11 வருடங்கள் கழித்து நான் உங்கள் அமெரிக்க மண்ணில் காலடி பதிக்கின்றேன். இத்தனை பெருவாரியான தமிழ் உள்ளங்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதில் மனமகிழ்வு அடைகின்றேன். எங்கள் எல்லோரையும் பிணிக்கும் சக்தியாக துளங்குகின்றாள் தமிழன்னை. எமக்கு பெருமை சேர்க்கும் தனித்துவமான குணாம்சமாக அவள் மொழி விளங்குகின்றது. பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் ஒரு முறை கூறினார், இமயமலை தமிழ்நாட்டில் இல்லை என்பதற்காக ஆண்டவன் கம்பனை இங்கு பிறப்பித்தார் என்று. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை என்கின்றான் பாரதியார். அதே பாடலில் தொடர்ந்து கூறுகின்றார், ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று. தமிழ் மொழியை எங்கும் முழங்க வைக்க வேண்டும் என்பதில் பாரதியார் கண்ணாக இருந்தார். அக்காலத்தில் உள்ளூரில் தமிழ் முழங்க வேண்டும் என்று எண்ணியிருப்பார் என்று பொதுவாக நாம் நம்புகின்றோம். ஆனால் உள்ளூரில் இருந்து கொண்டே வெளி உலகத்திற்கு கலங்கரை விளக்கமாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதில் ஓர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று கூறுவதில் இருந்து எமது ஆற்றல் வெளிநாட்டுக்கு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆகவே திறமான தமிழ் புலமை உலகெங்கனும் பரவ வேண்டும் என்று கனவு கண்ட பாரதியாரின் கனவை நனவாக்குவது போல் உங்கள் இந்த பெருங்கூட்டம் அமைந்துள்ளது. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் மக்களிடையே மூன்று முக்கிய எதிர்பார்ப்புகள் இருப்பதை காண்கின்றேன். ஒன்று, தமிழை வளர்க்க வேண்டும். அடுத்தது, தமிழை நிலைக்க வைக்க வேண்டும். மூன்றாவது, தமிழர் நலம் காக்க வேண்டும் என்பது. தமிழை வளர்த்தல் பற்றி பார்த்தோமானால் தமிழை வளர்க்க பாரதி கூறிய அறிவுரைகள் யாவை என்று பார்த்தால், முன்னர் கூறியவற்றையும் சேர்த்து, ஒன்று, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார். அடுத்து, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்ய வேண்டும் என்றார். மூன்றாவது, பிறநாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் என்றார். நான்காவது, எமது திறமான புலமையை வெளிநாட்டோர் வெளிப்படையாக வணங்கி போற்ற வேண்டும் என்று கூறினார். இன்று தமிழர்கள் தங்கள் பிறந்தகங்களில் இருந்து வந்து புகுந்தகங்களில் தமிழ் வளர்க்க கங்கணம் கட்டி கொண்டிருப்பது எம் எல்லோருக்கும் பெருமை அளிக்கின்றது. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வழி அமைத்து விட்டீர்கள். உலகமெல்லாம் பரவும் போது தெருவில் தமிழ் முழக்கம் செழிக்காதா? அதையும் செய்துவிட்டீர்கள். தெருக்கோடி வானொலிகள் உங்கள் தமிழோசையை எடுத்தியம்பிக் கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சிகள் தொலைதூரம் நின்று உங்கள் தமிழோசையை தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. உங்கள் மொழிபெயர்ப்புகள் பிறநாட்டு சாத்திரங்களை எமக்கு உணர்த்தும் வகையாக அமைந்துள்ளன. நீங்கள் எழுதும் புதுநூல்கள் எம் தமிழ் மொழியை பெருமை பெற வைக்கின்றன. திறமான உங்கள் புலமை கூட உலகறிய செய்து கொண்டீர்கள். ஆகவே தமிழை வளர்க்க பாரதி எவ்வவற்றை கனவு கண்டானோ அவற்றையே நீங்கள் செய்து அவன் கனவை நனவாக்கி வந்துள்ளீர்கள், வருகின்றீர்கள். அடுத்து, தமிழை நிலைக்க வைத்தல் பற்றி. தமிழை நிலைக்க வைப்பதானால் தமிழை முறைப்படி பேச வேண்டும். எமக்கு அடுத்து வரும் சமுதாயத்திற்கு அம்மொழி பற்றி கூற வேண்டும். அதில் பாண்டித்தியம் பெற வைக்க வேண்டும். இது பற்றி நீங்கள் தான் எனக்கு அறிவுரை வழங்க வேண்டும். உங்கள் மக்களுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றீர்களா? தமிழ் மொழியின் தொன்மையையும் சிறப்பையும் அம்மொழியே எமது இனத்தின் ஆணிவேராக இருப்பதையும் எடுத்தியம்பி வருகின்றீர்களா?
நாங்கள் தமிழர்கள் என்று கூறிவிட்டு எமது மக்களை பிறமொழி விற்பன்னர்களாக ஆக்கினோமானால் தமிழ் நிலைக்க மாட்டாது என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் ஒரு முறை இங்கிலாந்து சென்றேன். இந்து மதம் பற்றி தமிழ் இளைஞர் யுவதிகள் என்னுடன் கலந்துரவாட ஆசைப்படுகின்றார்கள் என்று ஒழுங்கமைப்பாளர்கள் கூறினார்கள். அதற்கென்ன என்றேன். ஒழுங்குபடுத்தி விட்டார்கள் கூட்டத்தை. சுமார் 40-50 மாணவ மாணவியர் அங்கு நின்றார்கள். ஓர் இருவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஆங்கிலத்திலேயே என்னுடன் பேசினார்கள். தமிழ் தெரியுமா என்று கேட்டேன். பலர் நாட் ரியலி என்றார்கள். அதாவது பெற்றோர் எங்காவது எவருடனாவது தமிழில் பேசுவதை கேட்டதால் கிரகித்து கொண்ட தமிழ்தான் அவர்களுக்கு தெரிந்த தமிழ், தாமாக படிக்கவில்லை. கொழும்பில் சட்டம் பயின்ற என் மாணவ மாணவியர் அங்கு தற்போது குடும்பம் நடத்துகின்றார்கள். ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கவில்லை என்று கேட்டேன். ரொம்ப தூரம் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் தமிழ் மொழி பயிற்சி கிடைக்கும், எனவே வீட்டில் சொல்லிக் கொடுக்கின்றோம் என்றார்கள். குழந்தைகளிடம் தமிழில் கேள்வி கேட்டால் ஆங்கிலத்தில் பதில் வந்தது. ஏன் என்று கேட்டேன். வீட்டில் சொல்லிக் கொடுக்க நேரம் கிடைப்பதில்லை என்றார்கள். அதே நிலைதான் இங்கும் இருக்குமோ என்பது நான் அறியேன். ஆனால் இங்குள்ள இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவ்வாறான நிலை இங்கு இல்லை என்றுதான் எனக்கு படுகின்றது. ஆனால் தமிழை நிலைக்க வைக்க வேண்டுமானால் எமது குழந்தைகள் தமிழை கட்டாயமாக படிக்க வழி செய்து தர வேண்டும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. எமது கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழும் முறை யாவையும் எமது தமிழ் மொழிக்குள்ளேயே பின்னி பிணைந்துள்ளது. அதனை நாம் எமது வருங்கால சந்ததியினருக்கு புகட்டுவதில்தான் தமிழின் நிலைப்பு தங்கி இருக்கின்றது. ஒரு முறை என் மகனை பார்க்க ஒரு அமெரிக்க பெண் கொழும்பு வந்தார். இருவரும் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். அவரின் பெயரை கேட்டேன். போலந்து நாட்டு பெயர் போல தொனித்தது. நீங்கள் போலந்து நாட்டைச் சேர்ந்தவரா என்று கேட்டேன். எனது தாத்தா போலந்து நாட்டில் இருந்துதான் அமெரிக்கா வந்தார் என்றார். உங்களுக்கு போலந்து மொழி தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்றார். உங்கள் குடும்பத்தில் எவரும் போலந்து மொழியில் பேசுவதில்லையா என்று கேட்டேன். இல்லை என்றார். உங்களுக்கு ஆங்கிலம் தவிர வேறு ஏதேனும் மொழி தெரியுமா என்றும் கேட்டேன். ஆம், பிரெஞ்சு மொழி தெரியும், ஜெர்மனிய மொழி தெரியும் என்றார். அப்போ ஏன் உங்கள் பாரம்பரிய மொழியையும் நீங்கள் கற்கவில்லை என்று கேட்டேன். எவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றார். இந்த நிலை உங்கள் குழந்தைகளுக்கும் வந்தால் தமிழ் நிலைக்காது என்பதை நான் கூற வேண்டுமா? பேசுவதால் தான் ஒரு மொழி வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே தமிழை நிலைக்க வைக்க நாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆற அமர சிந்தித்து ஆணவற்றை செய்ய முன்வர வேண்டும். தமிழ் மீது எமக்கு இருக்கும் பற்று எமது குழந்தைகளுக்கும் வர வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி வைக்கின்றேன். மூன்றாவது, தமிழர் நலம் காத்தல். இதுவரை தமிழ் வளர்த்தல், தமிழை நிலைக்க வைத்தல் பற்றி ஆராயும் போது நீங்கள் தான் முன்னின்றீர்கள். ஆனால் தமிழர் நலம் காத்தல் என்றவுடன் நாங்கள் அங்கு வருகின்றோம். உலகத்து தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழர் நலம் காக்க முன்வர வேண்டும் என்று கூறவே நான் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். தமிழ் மக்கள் உலகெல்லாம் பரந்திருந்து வாழ்ந்தாலும் அவர்கள் செறிந்திருந்து வாழும் ஒரு சில பிரதேசங்களில் அவர்கள் சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆளாகி இப்போது ஓரளவு அதிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தரம் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அதை விளங்க வைக்கவே நான் வந்துள்ளேன். தமிழர் நலம் காக்க வேண்டுமென்றால் எம்மிலும் பார்க்க குறைந்த ஒரு சமூக, சமுதாய, பொருளாதார, கல்வி, கலாச்சார, தொழில் நிலை இத்தியாதி நிலைகளில் இருப்பவர்களை மேலெழுப்ப வேண்டியது எமது கடமையாகின்றது. இருப்பவர்களும் இல்லாதவர்களும் ஒருங்கிணைந்தால்தான் தமிழர் நலம் பேணப்படலாம், தமிழர் தம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம். முதலில் வெள்ளையர்களிடமிருந்து நாட்டை விடுவிக்க எமது முன்னோர்கள் அரும்பாடுபட்டார்கள். இது பாரதத்திலும் நடந்தது, இலங்கையிலும் நடந்தது. ஆனால் பாரதத்தின் தென்பகுதியில் தமிழர் வாழ் பகுதிகளில் சுதந்திரம் கிடைத்தபின் நடைபெற்றதை சமூக சிக்கல் என்றே குறிப்பிடலாம். தமிழ் பேசும் மக்களிடையேயே முரண்பாடுகள் மிக உக்கிரமாக முன்கொண்டு வரப்பட்டன. திராவிடர், ஆரியர் போன்ற கருத்துக்களால் தமிழ் பேசும் சமூகத்தில் பேதங்கள் கூர்மை பெற்றன. ஆனாலும் தென் பாரதத்தில்
தமிழ் பேசும் மக்களின் நிலை பொதுவாக விருத்தி அடைந்து வந்தது என்றுதான் கூற வேண்டும். இதற்கு காரணம் இந்திய நாட்டின் அரசியல் யாப்பு. பாரத நாட்டின் ஒவ்வொரு அரசிற்கும் போதிய அதிகாரங்கள் உரிமைகள் வழங்கப்பட்டன. தம்மைத்தாமே ஆள அவர்களுக்கு போதிய சட்ட அதிகாரங்கள் மத்தியால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. இதைத்தான் நான் அண்மையில் எம்மிடையே பாரத பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்த போது அவர் முன்னிலையிலே அவருக்கு எடுத்து கூறினேன். ஆங்கிலத்தில் கூறியதை அப்படியே தருகின்றேன். The Indian Constitution provides for the facilitation of sustainable development, internal security, law and order, policing and protection pertaining to lands and so on within the state. Our inability to function in our province to the extent you were able to help Gujarat under Indian Constitution needs to be understood என்று கூறினேன். அதாவது 13வது திருத்தச் சட்டம் எம் மக்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கவில்லை, மத்தியே எம்மை கட்டுப்படுத்தி நிற்கின்றது என்பதை எடுத்து காட்டினேன். ஆகவே தென்னிந்தியாவில் சமூக சிக்கல் நடைபெற்று ஓரளவு அதிலிருந்து விடுபட்டு வரும் தமிழ் சமூகமானது கலை கலாச்சார பொருளாதார தொழில் ரீதியான அபிவிருத்திகளையும் இன்று கண்டு வருகின்றது. வடகிழக்கு இலங்கை அவ்வாறல்ல. எமக்கு நேர்ந்திருப்பது சமூக சிக்கல் அல்ல, நாம் இனப்படுகொலைக்குள் அகப்பட்டுள்ளோம். அண்மையில் எமது வடமாகாண சபை இனப்படுகொலைகளை பற்றிய ஒரு பிரேரணையை ஏகுபித்தவாறு ஏற்றுக்கொண்டுள்ளது, அனுமதித்திருக்கின்றது. தங்கையார் சற்று முன்னர் அதை பற்றி குறிப்பிட்டார். இன்று வரை எமது நாட்டில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றிய ஆவணமாக அது அமைந்திருந்தது. மனிதாபிமானத்திலும் ஆன்மீகத்திலும் இதுவரை அக்கறை காட்டி வந்த நீங்கள் இப்படியான ஒரு பிரேரணையை அனுமதிக்க விட்டிருக்கலாமா என்று எனது சிங்கள நண்பர்கள் பலர் கேட்டார்கள். அதற்கு நான் அளித்த பதில், மனிதாபிமானத்திலும் ஆன்மீகத்திலும் எனக்கு ஈடுபாடு இருந்ததாலேயே குறித்த பிரேரணையை நான் கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளேன் என்று. அதாவது நாங்கள் இன்று வாழ்வது 6வது திருத்தச் சட்டத்தின் கீழ். நாட்டில் எவ்வாறானதொரு பிரிவினை பற்றி பேசுவதோ, அதற்காக நடவடிக்கைகள் எடுப்பதோ, அதற்கு அனுசரணைகள் வழங்குவதோ சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது பிரிவு 157A இன் கீழ். 150,000 இராணுவத்தினர் வடமாகாணத்தில் மட்டும் நிலை கொண்டுள்ளார்கள். அந்த நிலையில் நாங்கள் பிரிவுபடாத இலங்கையினுள் எமது தனித்துவத்தை ஏற்று, எமது பாரம்பரிய இடங்களை ஏற்று, அதி உச்ச அதிகார பரவலை எமக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவ்வாறு நாங்கள் மிக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ள போதும் அவற்றிற்கு தெற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. இப்பொழுது சமூக நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றீர்களே, சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் இதுவரை நடந்துள்ளதை அறியாமல் புரியாமல் அனுசரிக்காமல் எவ்வாறு நாங்கள் முன்னோக்கி போகப் போகின்றோம் என்பது பற்றி சிந்தித்தீர்களா என்று கேட்டேன் அவர்களிடம். மனிதாபிமானம் உள்ள ஒருவரால் இன்று வரை நடைபெற்ற மனித படுகொலையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டும் ஒருவர் இதுவரை காலமும் நடைபெற்ற நடவடிக்கைகளை மறந்து முன்னேற வேண்டும் என்று கூற முடியுமா? காணாமல் போனோரின் கண்ணினும் இனிய உறவுகள் காலத்திற்கு காலம் கண்ணீர் சிந்தி கூக்குரல் எழுப்புகின்றார்களே, அது உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்று கேட்டேன். அவர்களுக்கு பதில் சொல்லாமல் எவ்வாறு சமூக நல்லிணக்கத்தை சமுதாய நல்லுறவை உண்டு பண்ணப் போகின்றீர்கள் என்று கேட்டேன். உண்மையை அறிந்து கொண்டால்தான் அது சமூக நல்லுணர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டேன். நீங்கள் இராணுவத்தின் கெடுபிடிகள் பற்றித்தான் கூறியுள்ளீர்கள், அவர்கள் எனக்கு கூறினார்கள். நீங்கள் இராணுவத்தின் கெடுபிடிகள் பற்றித்தான் கூறியுள்ளீர்கள், உங்கள் இளைஞர்கள் செய்த அட்டூழியங்கள் பற்றி ஒன்றும் கூறவில்லையே என்றார்கள். இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வைத்தவர்கள் உங்கள் அரசாங்கங்களும் படைகளும். அவர்களின் அராஜக அடக்குமுறைகளே இந்த போரை உருவாக்கியது. அரசியலில் அவர்கள் ஏற்படுத்திய அவநம்பிக்கையே அருமருந்தன்ன இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வைத்தன. நான் எங்களுக்கு நடந்த சோக கதையை கூறியிருக்கின்றேன். உங்களுக்கு ஏதேனும் எங்கள் இளைஞர்களால் நடைபெற்றிருந்தால் உங்கள் மாகாண சபையில் அது பற்றி பிரேரணை கொண்டு வாருங்கள்.
அதை விட்டுவிட்டு எமது இளைஞர்களை பற்றி நான் ஏன் கூறவில்லை என்று என்னிடம் கேட்காதீர்கள் என்று கூறினேன். என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான அடக்குமுறையோ ஹிம்சையோ பலாத்காரமுமோ வாழ்க்கையில் முடியுமானவரை தவிர்க்கப்பட வேண்டியவை. எனினும் அது ஒரு இனத்தை குறிவைத்து நடைபெறும் போது அதற்கு எதிர்த்தாக்குதல் அந்த இனத்தினால் நடாத்தப்பட்டால் இனப்படுகொலையில் ஈடுபட்ட இனம்தான் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். தற்பாதுகாப்பு பற்றி சட்டத்தில் கூறியிருப்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றேன் என்று அவர்களிடம் குறிப்பிட்டேன். ஆகவே எமது நாட்டில் நடந்துள்ளது சமூக சிக்கல் அல்ல, இனப்படுகொலை. இனவாரியாக எமது இனத்தை ஒடுக்க அழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையே எமது பிரேரணை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. இவை யாவும் எமது தமிழர் தம் நலம் காத்தல் என்ற தலையங்கத்தின் கீழேயே பரிசீலனை செய்து வருகின்றோம். எமது நாட்டில் தமிழர் நலம் பேண வேண்டுமானால் தமிழ் பேசும் வடகிழக்கு மக்களுக்கு சுயாட்சி பெற்றுக் கொடுப்பது அவசியம். மாவட்ட சுயாட்சி முறையை, அதாவது கன்டோன் என்ற சிறிய பிரதேச சுயாட்சி முறையொன்றை சுவிட்சர்லாந்து நாடு மிக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதையொட்டி தீர்வு ஏற்பட்டால் வடமாகாண மக்கள், கிழக்கு மாகாண மக்கள், அவற்றினுள் இருக்கும் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள், மலையக தமிழ் பேசும் மக்கள், நாட்டின் பிற இடங்களில் வாழும் குறிப்பிட்ட மக்கள் கூட்டங்கள் என எல்லோருக்கும் சுயாட்சி கிடைக்கும் வகையில் தீர்வொன்றை பெறுவதால் நாட்டில் சுபீட்சமும் சமாதானமும் ஏற்படும் என்று கூறுவாரும் உள்ளார்கள். ஆனால் சமஷ்டி அடிப்படை ஒன்றை உள்ளடக்குவது அவசியம் என்பதை இரு இன அறிவு ஜீவிகளும் தற்போது உணர்ந்து வருகின்றார்கள் என்பதுதான் எனது கணிப்பு. அதனை பெற நாம் யாவரும் முன்னிற்க வேண்டும், முனைந்து ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் என்று கூறி வைக்கின்றேன். வடகிழக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரங்களை வளம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் கூறித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கருதுகின்றேன். இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களில் கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், மனிதாபிமான செயல்பாடுகளில் வெளிநாட்டு எமது மக்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். ஒரு காலத்தில் எமது வடமாகாணத்திற்கும் பாரதத்திற்கும் தென்மாகாணத்திற்கும் இடையில் பலவித இணைப்பு நடவடிக்கைகள் இருந்து வந்தன. தூத்துக்குடியில் இருந்து தோணிகள் வந்து சென்றன. பலாலியில் இருந்து சென்னை திருச்சி நோக்கி விமானங்கள் பறந்து வந்து கொண்டிருந்தன. இவற்றை இனி ஏற்படுத்த முடியுமா என்பதை இருநாட்டு அரசாங்கங்களும் பரிசீலிக்க வேண்டும். காங்கேசன் துறையில் இருக்கும் துறைமுகமானது செப்பனிட்டு ஆழப்படுத்தப்பட்டால் இந்திய இலங்கை வியாபார நிலைமை சீரடையும். இவற்றை எமது புதிய அரசாங்கத்திற்கு கூறியிருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கியிருக்கும் அவர்கள் எவருமே இவை பற்றி பேச பிரியப்படுகின்றார்கள் இல்லை. தமிழர்களுக்கு தக்கதாக தாம் நடந்து கொண்டால் தகாத ஒரு தீர்ப்பு தேர்தலில் தமக்கு கிடைத்து விடுமோ என்று அஞ்சுகின்றார்கள் பெரும்பான்மையின அரசியல்வாதிகள். எனினும் தமிழர் நலம் காப்பது உலகெல்லாம் இருக்கும் தமிழ் பேசும் மக்களின் தலையாய கடனாக உருவாகியுள்ளது. உலக தமிழ் மக்களின் மூன்று எதிர்பார்ப்புகள் பற்றி இதுவரை ஆராய்ந்தோம். தமிழ் வளர்த்தல், தமிழை நிலைபெறச் செய்தல், தமிழர் நலம் காத்தல். தமிழை வளர்க்கின்றீர்கள் இது போன்ற சிறந்த நிகழ்ச்சிகளால் என்று கூறினேன். அதே நேரம் எமது வருங்கால சந்ததியினர் தமிழை கற்று தமிழ் மொழியை நிலைபெறச் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மூன்றாவதாக, தமிழர் நலம் காத்தல் என்ற தலையங்கத்தின் கீழ் இன்று உலகம் வாழ் தமிழ் மக்களிடையே மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இலங்கையின் வடகிழக்கு மாகாண மக்கள் வாழ்கின்றார்கள் என்று கூறி அவர்களுக்கு உதவி அளிக்க நீங்கள் யாவரும் முன்வர வேண்டும் என்றும், உசிதமான ஒரு தீர்வு உருவாக அகில உலக ரீதியில் தமிழ் மக்கள் அணி திரள வேண்டும் என்றும் கூறி வைக்கின்றேன். நீங்கள் யாவரும் தமிழை வளர்க்கும் அதே நேரம் தமிழ் நிலைக்கவும் பாதிக்கப்பட்ட எம் தமிழ் மக்கள் நிலை மலரவும் உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சிற்றுரையை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.